பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். எனக்கு கூட வந்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் என் குணசேகரன், தோழர் எஸ் கண்ணன் ஆகியோரும் கலந்துக்கிட்டு இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறோம். உடனடியாக முதல்ல நாங்கள் சொல்ல விரும்புகிறது, ஆக்சுவலாக வந்து மதுரையில் நடைபெறுகிற எங்கள் கட்சியினுடைய மாநில உரிமை பாதுகாப்பு மாநாடு என்கிற அந்த செய்தியை வெளியிடுவதற்காகத்தான் இதை அழைத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது முன்னுக்கு வந்திருக்கிற மணிப்பூரில் ரெண்டு பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுமை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. எந்த அளவுக்கு இந்திய நாட்டில் மோடி அரசாங்கத்தின் கீழ் இப்படி பெண்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகங்களில் கண்டனங்களை வெளியிடக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்திருக்குது. மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இன்றைக்கு தான் வந்து வெளி உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது. இதை வெளியிடக்கூடிய ட்விட்டர் நிறுவனத்துக்கு இதை வெளியிடக்கூடாது என்று மோடி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்க தவிர, இந்த 2 மாத காலத்தில் இந்த கொடுமையில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகளை அந்த அரசாங்கம் கைது பண்ணலை. மே மாதம் 18ஆம் தேதியே இதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இவ்வளோ நாளாக ஏன் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணலை? இன்றைக்கி ஊடகத்தில் வெளியே வந்த பிறகு தான் அவர்களை தேடி பிடிச்சி சில பேரை கைது பண்ணுவதுங்கிறது ஆயிருக்கு. ஆகவே இன்றைக்கி ட்விட்டர் நிறுவனத்தில் இதை வெளியிடக்கூடாது, அது வெளியிடக்கூடாதுங்கிறது சரிதான், ஒரு பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறது ஓரளவுக்கு இருந்தால் கூட அவங்களுடைய நோக்கம் இதை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க செய்கிறாங்க. ஆகவே மோடி அரசாங்கமும் அங்கே இருக்கிற மாநில பாஜக அரசாங்கமும் எந்த அளவுக்கு பெண்களை பாதுகாப்பதற்கு தவறி இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் எவ்வளோ கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்குது. இவ்வளவுக்கு நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் உடனடியாக இந்த பிரச்சனையை எல்லா அலுவலர்களையும் ஒத்திவைத்துவிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது நாடாளுமன்ற மக்களவையிலையும் மேலவையிலையும் இதை இப்போ விசாரிக்க முடியாது, அது எப்போ விசாரிப்பதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த அளவுக்கு மோடியே வந்து தேசிய அவமானம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியில் ஏன் எல்லா நிகழ்வுகளையும் ஒத்தி வச்சுட்டு மத்திய அரசாங்கம் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுல என்ன குறை இருக்குது? ஏன் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதனால் நேற்று நாடாளுமன்றம் முடங்கப்பட்டிருக்குது, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்க போகிறதில்லை. ஆகவே இதை விசாரணைக்கு உட்படுத்துவதே, இதை விவாதிப்பதற்கு உட்படுத்துவதற்கே மோடி அரசாங்கம் தயங்குகிறது, தயக்கம் காட்டுகிறது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய கொடூரம் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்துக்கு உரி தெரிவிக்க விரும்புகிறேன். மோடி அரசாங்கம் மேற்கொள்கிற இந்த வெறுப்பு அரசியல் தான் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணமாக இருக்குது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கிற பல்வேறு இன மக்களை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி மோதலை மக்களை மோத வைத்து அங்கே படுகொலைகளும் இரத்த ஆறுகளும் ஓடுவதற்கு காரணமாக இருப்பதே பாஜகவுடைய அரசியல் ஆதாயம் செய்கிற மனோபாவம் தான் என்பதை வன்மையாக குட்டி சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாளை முதல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இதை கண்டித்து இயக்கம் நடத்த வேணும், அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேணும். இதுக்கு முக்கியமான பொறுப்பேற்க வேண்டியது அந்த மாநில முதலமைச்சரும் மத்திய ஒன்றிய இந்திய பிரதமரும் முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2வது விஷயம், இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வருகிற 23ஆம் தேதி மாநில உரிமைகள் பாதுகாப்பு மாநாட்டை மதுரையில் நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார். அதேபோல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கட்சிகளுடைய தலைவர்கள் அதில் கலந்து கொள்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிற திருச்சி சிவா அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே.எஸ். அழகிரி கலந்துகிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன், அகில இந்திய முஸ்லீம் லீகினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு காதர் மொய்தீன், அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹர்லா உள்ளிட்ட மதிமுகவின் சார்பில் சிப்பிப்பாளர் ரவிச்சந்திரன்,
இப்படி எல்லா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். அதன் மூலம் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இந்த மாநில உரிமைகள் பறிப்பு எப்படி மக்களுடைய நலன் பாதிக்கப்படுது, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில உரிமைகள் எப்படி தட்டி பிடித்து மக்கள் கொடூரமான மோசமான நிலைமைக்கு தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்பதை விளக்கி ஒரு விரிவான பிரச்சாரத்தை செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில மத்திய பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில ஆளுநர்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை செயல்படாமல் ஆக்கிறது, அதுக்கு முடக்கடி பண்ணுறது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதப்படுத்துறது, கிட்டத்தட்ட ஆளுநர் பதவியை ஒரு அரசியல் தலைவருடைய பதவியாக மாற்றி பாஜக இல்லாத மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பது, தலைவலி கொடுப்பது, அந்த மாநில அரசுகளை செயல்படாமல் முடக்குகிற அந்த பணியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எவ்வளவு மோசமாக கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகும் கூட இன்றைய வரைக்கும் அவருடைய போக்கை அவர் மாற்றி கொள்ளலை. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பேசுவது மட்டுமல்ல, சட்ட வரம்புகளை எல்லாம் மீறி அவர் தொடர்ந்து செயல்படுவது என்பதும் ஏற்கனவே பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு போய் மனு கொடுத்துருக்கிறாங்க. முற்போக்கு மனசார்பற்ற முற்போக்கு கூட்டுகளின் சார்பில், கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத்திய அரசுக்கு அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனாலும் ஆர் என் ரவி அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ளலை. நேற்றைக்கு கூட புதிய கல்விக் கொள்கையை இந்த நாட்டில் தீவிரமாக அமுலாக்கணும், அந்த கல்விக் கொள்கை தான் நாட்டை மேலும் பலப்படுத்தும் பாதுகாப்பும் என்கிற முறையில் அவர் கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை, மாநிலத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று அவங்க ஒரு குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. எனவே மாநில அரசுக்கு போட்டியாக ஒரு மாநில அரசு நடத்துவது போல ஆளுநர் நடத்தி கொள்வதும், இதே போல் கேரளா மற்ற மாநிலங்களில் பூராவிலும் ஆளுநரை பயன்படுத்துவது என்பது நடக்குது. அதே மாதிரி அமலாக்கத்துறை இப்போ சமீபத்தில் செஞ்சில் பாலாஜி கைது, பொன்முடி அமைச்சருடைய வீட்டில் ரெய்டு போன்ற சம்பவங்கள்லாம் பார்த்தால் அது ஏதோ ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை என்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையிலேயே அது எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பழிவாங்கணும், அந்த அரசை அந்த கட்சியை மிரட்டி பணிய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. ஊழல் ஏற்கனவே அவர்கள் மேல் சம்பந்தப்பட்ட புகார் இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நீதிமன்றம் சொன்னால் விசாரித்து முடிவெடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு இடையில் அமலாக்கத்துறை அதில் குறுக்க பூந்து மூக்க நுழைச்சி அதிரடியாக கைது பண்ணுவது, ரெய்டு நடத்துவதன் மூலம் ஏதோ திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி என்று மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை உருவாக்குவதும், அதன் மூலம் பாஜக புனிதமான ஒரு கட்சி என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காட்டுறாங்க. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிற கட்சி பாஜக என்பது நன்றாக தெரியும். உள்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலே ஊழலில் இடப்பட்டிருக்கிற கட்சி என்பதை சமீபத்தில் பிரதமர் பிரான்சுக்கு சென்றபோது அங்கே இருக்கிற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2016 அவர் அங்கே போய் ரஃபேல் விவகாரத்தில் ஈடுபட்டது தொடர்பாக ஊழல் புகார் எழுந்து அங்கே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த ஊழல் வழக்கு இருக்கிறது. அந்த நீதிபதியே பிரதமர் மோடிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உங்களது அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இவ்வளோ காலம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறீங்க என்று கடிதம் எழுகிற அளவுக்கு ஊழல் புகார்கள் பாஜக தலைமையில் இருக்கு. எனவே அவங்க பேர்லேயும் அவங்களுடைய கூட்டணி கட்சி பேர்லேயும் இருக்கிற ஊழல் புகாரை மறைப்பதற்கு இப்படி வேணும்னே ரெய்டு அல்லது வந்து கைது, அதிரடியாக நடுராத்திரியில் சோதனை என்பதெல்லாம் செய்கிறாங்க. தேசிய அளவில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்கிற இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்வதனால அந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்காம என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு அவங்க பணியாற்றுறாங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட நடவடிக்கை மேலும் எதிர்கட்சியுடைய ஒற்றுமையை பலப்படுத்தும், மக்களுடைய கோபாவசியத்துக்கு ஆளாக்கும் என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இப்படி ஏராளமான விஷயங்களில் ஒன்றிய அரசு, பாஜக மோடி அரசு திட்டமிட்டு மாநிலங்களுடைய உரிமைகளை, மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்ட உரிமைகளை வெட்டி சுருக்குவது, அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, ஆளுநர்களை பயன்படுத்துவது, மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவி இல்லாமல் மாநிலங்களை பட்டினி போட்டு வதைப்பது, மத்திய சர்க்கார் நிறைவேற்ற வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு போதிய நிதி உதவி செய்யாமல் அந்த வேலை திட்டத்தை முடக்குவது போன்றிருக்கிற பல்வேறு மோசமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
எனவே இந்த சூழ்நிலையில் மக்களுடைய நலனுக்கு பணியாற்றக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக உரிமை அளிக்க வேண்டும் என்கிற அது வற்புறுத்தி, பாஜகவுடைய இந்த நடவடிக்கை வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பொது சிவில் சட்டம் என்கிற சட்டத்தை அவங்க நிறைவேற்றுவது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னால், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதற்கும் மத கலவரங்களையும் மோதலையும் உருவாக்குவதற்கு அது வழி செய்யும். அரசியல் ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. பொது சிவில் சட்டம் என்பது எல்லா பகுதி மக்கள் மத்தியிலும் போதிய விழிப்புணர்வும் போதிய புரிதலும் உண்டாக்கப்பட்டு, படிப்படியாக நீண்டகால பிரச்சாரத்திற்கு பிறகு, நீண்டகால ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்ட பிறகு நிறைவேற்ற வேண்டிய ஒரு சட்டம். அதை இப்போ அறகுறையாக நீங்கள் வந்து நிறைவேற்றுவது உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு தான் பயன்படும். எப்படி மணிப்பூரில் அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் செயல்பட்டதுனால மணிப்பூர் பற்றி எரிகிறதோ, அப்படிப்பட்ட நிலைமையை இந்தியாவில் உருவாக்கக்கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். வருகிற 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான கருத்தரங்கத்தை, மத்திய சென்னையில் பிரம்மாண்டமான கருத்தரங்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். எங்களுடைய அகில இந்திய போலீட் பியூரோனுடைய கட்சியினுடைய போலீட் பியூரோ உறுப்பினர் தோழர் பிருந்தா காரத் அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். இதேபோல பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வது எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறோங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மாநில உரிமைகள் மாநாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையினால் மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு என்கிற விவரங்களை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் தீர்மானமாக நிறைவேற்றி எடுத்து செல்வது, குறிப்பாக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமல் கிடப்பில் போட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் கட்டப்பட்டு அடிக்கல் நாட்டி பல ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைய வரைக்கும் அதுக்கு போதிய நிதி ஒதுக்கி செய்யாமல் அந்த கட்டிடப்பணிகளே துவங்காமல் அதை பழிவாங்குகிற போக்கில் ஈடுபட்டிருப்பது போன்ற இந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் விளக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். அந்த தீர்மானங்களை வலியுறுத்தி வருகிற காலத்தில் தமிழ்நாட்டில் வலுவான பிரச்சார இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லை, அதான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3ஆம் தேதி 3 மாதமாக பிரதமர் மோடி வாயவே திறக்கலை. எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, அங்கே இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தலைமையில் பிரதமர் மோடியை பார்ப்பதற்கு 10 நாள் 15 நாள் வந்து டெல்லியில் காத்து கிடந்த போது அவரை பார்க்காம இவர் வந்து கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமெரிக்க பயணத்துக்கு போனார், அதுக்கு மேலே பார்த்தா பிரான்ஸுக்கு போனார். ஒரு அரை மணி நேரம் அவங்கள பார்த்து பேசுவதற்கு கூட அவர் வந்து நேரம் ஒதுக்கலை. அதனால் அவங்க அனைத்து கட்சி தலைவர்களை பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. இவ்வளவு நாள் அதில் வாயே திறக்காத மோடி இந்த பெண்களுக்கு அழைக்கப்பட்ட சம்பவம் தெரிவித்த பிறகுதான் இதுக்கு மேலேயும் வாய் மூடி இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால நேற்று வாயை திறந்துருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது பாஜகவும் மத்திய மாநில அரசுகளும் தான், மணிப்பூர் அரசும் தான். எனவே இந்த இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அவர்கள் தான் என்பதை கட்சியின் சார்பில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவோம். எங்களை பொறுத்தவரையில் என்னென்னா, அங்கே அந்த மாநில அரசு அந்த மாநில முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு அருகதையே அற்றவர். அதுக்கு மேலே நிர்வாக ரீதியாக அங்கே என்ன ஏற்பாடு செய்யணுங்கிறத நம்ம கலந்து பேசி முடிவு பண்ணணும். ஏன்னா குடியரசு ஆட்சித் தலைவர்னு சொன்னாலும் இவங்க ஆட்சி தான் நடக்க போகுது. எனவே அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னங்கிறத யோசிக்கணும். ஆனால் இந்த அரசு அந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த அரசு நீடிப்பதற்கு தகுதியற்றது என்பது தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இல்லை இல்லை, அது தெளிவாக இருக்குங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருக்குன்னா நேர்த்தியாவது விவாதத்துக்கு எடுத்துருக்கலாமே. எல்லாம் அவர் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும்
பிரதமரே வெளியில் வந்து இவ்வளோ பேசி தேசிய அவமானம்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து நாடாளுமன்ற மேலவைக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை கிளப்புற போது பிரதமர் மோடி அங்கே இல்லை, அதை பற்றி தலையிட மாட்டேங்கிறாரு. பிரதமர் மோடி இல்லாமல் இதை பற்றி என்ன விவாதிக்கிறது? ஏன் நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு அவசரமான பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற விதியின்படி அனைத்து அவைகளையும் அலுவல்களையும் ஒத்தி வைத்து விட்டு இந்த பிரச்சனையை ஒரு அவசர பிரச்சனையை எடுத்து ஏன் விவாதிக்கக்கூடாது? எதிர்கட்சிகள் வலியுறுத்துவதெல்லாம் இப்போ உடனே நீங்கள் விவாதிங்க, உடனடியாக பிரதமரை வர சொல்லுங்கிறாங்க. இல்லை அது நாங்கள் தலைவர் எப்போ முடியும், தலைவர்னா 15 நாள் கழித்து விவாதிக்கணும் பாரு, அதுக்குள்ளே அந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்? ஏன் இவ்வளவு அவசரமான பிரச்சனை? இதை விட விவாதிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அவையில்? நான் கேட்குறேன், இதை விட என்ன சீரியஸான பிரச்சனை இருக்குது? ஆகவே இது ஒரு காலந்தாழ்த்துகிற முயற்சி, மத்திய அரசினுடைய காலந்தாழ்த்துகிற முயற்சி, இதை விவாதத்தை எடுத்துக்கொள்ளாத முயற்சி, இதை கிடப்பில் தள்ளி விடுவதற்கான முயற்சியை தான் எதிர்கட்சிகள் கண்டிக்கிறாங்க. இது இது இதன் மூலம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்படியே பாராளுமன்றத்தை 10 நாளைக்கு ஒத்தி வைக்க விரும்புவாங்க. இதை காரணம் காட்டியே பாராளுமன்றத்தை தொடர்ந்து நடத்தாமல் அவ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கிடப்பில் போடுவோம். அவங்களுக்கு பாராளுமன்றத்தை நடத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை தொடர்ந்து நீங்கள் இந்த காலம் பூரா பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை நடத்தி மக்களுடைய இந்த மாதிரி எதிர்கட்சி பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு அவங்க தயாராக இல்லை. போன பாராளுமன்ற கூட்டம் மொத்த கூட்டமும் எந்த அவையும் விவாதிக்காமலே கூட்டம் முடிஞ்சு போச்சு இல்லை. பட்ஜெட்டை மட்டும் அவசரமாக பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் இடையில் வாக்குறுதி வாக்கெடுப்பு மூலம் நடத்தி முடிச்சுட்டாங்கல்ல, வேறு எதை பற்றி விவாதி? அதே மாதிரி தான் அவங்க பாராளுமன்றத்தை நடத்தணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சிகள் எழுப்புகிற எந்த பிரச்சனையும் நாடாளுமன்றத்தில் சந்திப்பதற்கு அந்த பாஜகவுக்கு திராணி கிடையாது. ஆகவே தான் அவங்க அது பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கிறதுக்கு இது ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. இல்லைன்னா நேற்றே விவாதிச்சிருந்தா அந்த பிரச்சனை இந்நேரம் முடிஞ்சிருக்குமே. இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்க ஆரம்பித்ததுலேருந்தே பாஜக வந்து பயந்து போயிருக்குங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே பாட்னாவில் நடந்த கூட்டம் நடந்து அவர் பிரான்ஸ்லேருந்து வந்த உடனேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற போகிறோன்னு பதட்டத்தில் அறிவித்தார். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணி 38 கட்சிகள் நடந்து கொண்ட கூட்டத்தை அவசர அவசரமாக கூட்டுறாரு. ஏன் இத்தனை வருஷமாக கூட்டாமல் இன்றைக்கி கூட்டுறாரு? அந்த கூட்டியிருக்கிற கட்சியில் 38 கட்சியில் பார்த்திங்கன்னா அது எல்லாம் அந்த சிதறுண்ட கட்சிகளுடைய ஒரு கூட்டணி என்கிற மாதிரி தான் தெரியுது. ஆளே இல்லாத, இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே சசிகலா இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, இபிஎஸ்ஐ மட்டும் கூப்பிட்ருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற உடஞ்சிருக்கிற சிவசேனாவை கூப்பிட்றாங்க, உடஞ்சிருக்கிற தேசியவாத காங்கிரஸை கூப்பிட்றாங்க. பல கட்சிகளுக்கு பேரே என்னன்னு தெரியாது. கேரளாவில் காமராஜ் காங்கிரஸுங்கிறது எங்கே இருக்குன்னே தெரில. ஏதோ பேருக்கு ஒரு கூட்டணியை கட்டி நாங்கள் 36 கட்சிகளை கூட்டி வச்சுருக்கோம்னு சொல்கிறதெல்லாம் அந்த கட்சிகள் வந்து மோடி வந்து குறிப்பாக தேசிய அளவில் இந்த கட்சிகள் ஒற்றுமை ஏற்பட்டது கண்டு ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நடக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இவ்வளோ நாள் இல்லாமல் நேற்று வந்து இதை மணிப்பூரை பற்றி பேசுகிறார். பாஜக என்னைக்குமே வந்து பழங்குடி மக்களுக்கு தலித் மக்களுக்கு ஆதரவான கட்சியே கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2006 நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமை சட்டத்தில் மோசமான திருத்தங்களை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறாங்க. அந்த மோசமான திருத்தங்கள்லாம் அமலாச்சுன்னா வன உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஏற்கனவே அந்த சட்டப்படி உரிமை பெற்றிருக்கிற அந்த ஆதிவாசி மக்கள் எல்லா உரிமைகளையும் இழந்து போவாங்க. அந்த வனங்களை ஏற்கனவே ஆதிவாசி மக்களுக்கு தான் வனங்களில் உரிமை என்ற நிலையை மாற்றி அவங்களுடைய உரிமையை பறித்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த வன நிலங்களை எல்லாம் ஒப்படைப்பதற்கான ஒரு முயற்சி தான் மேற்கொள்ளப்படுது. குறிப்பாக நீங்கள் மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை ஆய்வு செய்து பார்த்தாலும் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை ஆதிவாசி மக்களையெல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த வளங்கள் நிறைந்திருக்கிற அந்த வனங்களை அந்த மலைகளை
கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்படைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஏற்பாடின் அடிப்படையில் தான் இந்த கலவரமே நடக்குது. ஆகவே அவங்க என்றைக்குமே ஆதிவாசி மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்றைக்குமே ஆதரவாக இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்க்குறோம். இப்போ கூட தினம் பாருங்கள், தினம் ஆதிவாசி மக்கள் மீது, பட்டியலின மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. ஆதிவாசி இளைஞர் சின்ன பையன் மேலே சிறுநீர் கழிக்கிற சம்பவங்கள், ரெண்டு மூணு சம்பவங்கள் நடக்குது. ஆகவே அவங்க வந்து பழங்குடி மக்கள், பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க எங்கேயுமே எடுத்தது இல்லையே. அவங்க பாதிக்கிற போது இவங்க அவங்கள பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலையே. அதே பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பழங்குடி மக்களுக்காக இருக்கோம், அது தவிர வேறு ஒன்றும் செய்யறது. கிட்டத்தட்ட விளக்கம் சம்பவம் வந்து அந்த காட்சிகளை காட்சிப்படுத்துவது ரொம்ப கொச்சை, கொஞ்சம் ரொம்ப மோசமான இது இருக்கு. ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்திய காட்சியை ஊடகங்களில் வெளியிடுவது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது அது வராமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயம் அது பெண், அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இழிவு ஏற்படுத்துவது என்று சொன்னாலும் கூட, பாஜக அந்த பெண்களுடைய பெண்களுக்கு இழிவு ஏற்படுத்துதுங்கிற காரணத்தினால் அதை ஒளியிட வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கு இந்த செய்தியே வெளியே வரக்கூடாது, இது போன்ற எந்த செய்தியும் வெளியே வரக்கூடாது. அந்த முறையில் தான் அவங்க ட்விட்டருக்கு விளக்கம் கேட்கறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளவு காலத்துக்கு மே மாதம் 18ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த வழக்கில் இவ்வளவு காலம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா ட்விட்டர் நிறுவனம் அதை வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் இவ்வளோ காலமாக பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை? ஆகவே உங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது அக்கறை இருக்குன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கைது பண்ணியிருக்கணுமே. அப்போ உங்களுக்கு கைது மீது அந்த பெண்களின் மீது அக்கறை இல்லை என்பது தானே அது எடுத்துக்காட்டுது. இப்போ என்னென்னா எங்களுக்கும் அது இதுதான், இந்த ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி காட்சிகளை எப்படி அது மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாகரிகம் உள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த காட்சிகளை காட்டாமல் இருக்கணும்னு சொல்கிறதுல அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்ட். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு விளக்கம் கேட்டு ஏன் இதை வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனா, நீங்கள் வெளியிடுவதற்கு காரணமே நீங்கள் தான், பாஜக தான் தாமதப்படுத்தினால் தான் அவங்க வெளியிடுறாங்க. ஆகவே நீங்கள் தான் அதுக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்கள போய் என்ன விளக்கம் சொல்கிறது கேட்குறது? நன்றியா. அதுக்கெல்லாம் பாஜக தாங்க விளக்கம் அளிக்கணும். பாஜக கிட்ட தான், அண்ணாமலை கிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா அவங்க யாரை வேணாலும் கூப்பிடுவாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் கட்சிகள் வந்து துண்டு துண்டாக சிதறி போய் கிடக்குதோ, அந்த சிதறில் இருக்கக்கூடிய சில துண்டு கட்சிகளை சேர்த்து வச்சுட்டு 38 கட்சியை கூட்டணும். நீங்கள் அந்த பட்டியலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த பட்டியலில் ஏதாவது பெயர் தெரிந்த கட்சிகள் எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. ஆகவே அவர் நீதிமன்ற விசாரணையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவர் அந்த அவர் எந்த அடிப்படையில் அந்த கூட்டத்து கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அவர் ஒன்றும் கட்சி எந்த கட்சியில் இருக்கார் இப்போ அவர்? அவர் அதிமுக இபிஎஸ் கிட்ட இருக்காரா, ஓபிஎஸ்ல இருக்காரா? அப்படியானா நீங்கள் ஏன் ஓபிஎஸ்ஸை கூப்பிடல, அவர் பையனை ஏன் கூப்பிட்றீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்கு. எனவே நல்லது நீங்கள் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்டு இதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் நல்லது. அல்ல, அதான் அந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற கூட்டத்தில் அவரை கூப்பிடும், தேர்தல் வெற்றி செல்லாது, ஆனால் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அதான் சொல்கிறேன், அது எப்படி நியாயம் இல்லையே? ரெண்டாவது அவர் ஒன்றும் ஒரு நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவராகவும் இல்லை. ரவீந்திரநாத் எந்த நாடாளுமன்ற கட்சியுடைய தலைவராகவும் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து செல்லாதுன்னு அறிவித்த பிறகு அவரை போய் நீங்கள் நாடாளுமன்ற கூட்டத்துக்கு அவரை கூப்பிடுறது எந்த விதத்திலும் முறை இல்லையே. எனக்கு என்னமோ அது எந்த விதத்திலும் முறையல்ல. நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவதன் மூலம் ஏதாவது அரசியல் செல்வாக்கு அதில் செலுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்களான்னு தெரியல.